வெல்கம் டு ரம்யா சக்கரபாணிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நாம் பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 லிட்டர் பால், 50 கிராம் சர்க்கரை. இப்போ நாம் பால்கோவா செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல எடுத்து வச்சிருந்த பாலை கொதிக்க விடலாம். பால் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ ஸ்டவ்வை அதிக தீயில வச்சுட்டு பால் பாதி சுண்டி வர்ற வரைக்கும் கொதிக்க விடலாம். தொடர்ந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஓரங்கள்ல இருக்கிற ஆடையை எடுத்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்க, பால் நல்லா சுண்டி வந்துட்டு இருக்கு. இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பால் பாதி சுண்டி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுட்டு பால் நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பால் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுனால பால் திரும்பவும் இலகி வரும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பால் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்க, பால் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாகிட்டே வருது. அடி பிடிக்காம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பால் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சரியான அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்யா சக்கரபாணிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்.